குட் மார்னிங் மக்களே, இது சுட சுட வித் சதீஷ் வந்தாச்சு. எஸ், இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நியூஸ்லாம் எடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வே ட்ராக் பார்த்துருப்போம். அந்த ரயில்வே ட்ராக்ல பார்த்தீங்கன்னா கீழே நிறைய வந்து இந்த ஜெல்லிக்கல்லாம் போட்டிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியுமா? அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பர் பார்த்துருப்பீங்க, காங்கிரீட் ஸ்லிப்பர். அந்த காங்கிரீட் ஸ்லிப்பர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜெல்லிக்கல்லை வந்து கீழே போட்டிருக்காங்க. அப்படி அது ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கும் போது நம்ம ட்ரெயின் போகும்போது நிறைய விபத்துகள் நடக்கலாம். அதாவது ட்ரெயின் வந்து ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து அந்த கல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல் போடலை அப்படின்னா அங்கே வந்து செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம ட்ரெயின் போகக்கூடிய வழியில் நிறைய ப்ராப்ளங்கள் வரக்கூடிய ரீசன் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லும் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம டோட்டல் வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் கல் தான் வந்து தாங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த காங்கிரீட் கல் எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் அங்கே கல் போட்டிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலம்பரம் எழுந்திச்சோன்னா சாயங்காலம் வரைக்கும் விளாண்டுட்டு இருப்போம். 90 கிரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் 2K கிரிக்ஸ் இப்போ எல்லாரும் பப்ஜி விளாண்டுருக்காங்க. பட் 90 கிரிக்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சண்டேஸ் அண்ட் சம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா காலம்பரம் போவாங்க, சாயங்காலம் வரைக்கும் கிரிக்கெட் 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 அப்படி தான் வரும்போதெல்லாம் ஃபுல்லாக நினைஞ்சு வருவாங்க. ஆனால் இந்த கிரிக்கெட் அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளில் வந்து விளாட்றதே கிடையாது. அது ஏன் அப்படின்னு தெரியுமா? ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் கிடையாதுங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் அவங்க விளாட்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏன் ஒலிம்பிக்கில் அவங்க கிரிக்கெட்டை வைக்கல அப்படின்னு தெரியும். கிரிக்கெட் வந்து ஒரு சில நாடுகளில் தான் விளாண்டுட்டு இருக்காங்க. சில நாடுகளில் ரொம்ப போரிங்கான கேமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டே, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய கேம் தெரியுமா அது? சரி, ஓகே, தப்பு கிடையாது, அது அவங்களுடைய மைண்ட் செட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 22 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பாதி பேர் தான் விளாடுவாங்க, மீதி பேர் சும்மாவே உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். இன்னொரு விஷயம், ஒலிம்பிக் டோட்டலாக 16 நாள் தான் நடக்கும். ஆனால் கிரிக்கெட் ஒரு டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், இல்லை வந்து 20-20 எதாக வேணால் இருக்கட்டும், ஆனால் அந்த ஒரு மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக நடத்தணும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் வந்து கிரிக்கெட்டை ஒலிம்பிக்கில் வைக்கல. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவுக்கு எதிராக விளாண்டுருக்காரு. ஆச்சரியமாக இருக்குல்ல? 1984 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மேட்ச்சில் நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாகிஸ்தான் டீம் பிளேயர் தாரு, அதாவது சப்ஜெக்ட் பிளேயரு, அவருக்கு பதிலாக அவங்க டீமில் ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம கபில் தேவோட கேட்சை பிடிக்கவும் ட்ரை பண்ணியிருக்காருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? எனக்கே இந்த நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னது, சச்சின் பாகிஸ்தான் டீமோட விளாண்டுருக்காரா? வாட் இஸ் திஸ், பாகிஸ்தான் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவை எதிர்த்து விளாண்டுருக்காரா? இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காரு. எஸ், இது உங்களுக்கு புதுசாக இருக்குல்ல? அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சோலாப்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் சக்பால் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்பும் மனிதர்களும் சேர்ந்து தாங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதாவது அவங்க வீட்லேயே பாம்புலாம் இருக்கும், பாம்பு கூட ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க. நான் ஒரு இடத்த பார்த்துட்டு, ஏப்பா என்னப்பா அவன் நம்ம பாம்பு தூக்கிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா, அங்கே இது வரைக்கும் பாம்பு கடித்து ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது. யாரும் பாம்பு கடித்து யாரும் இறந்ததும் கிடையாதுங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டான விஷயம் என்னென்னா, அங்கே ஒரு பாம்பு கூட எந்த ஒரு மனிதர்களையும் கடித்ததே கிடையாது. ஒரு நல்ல நம்ம இங்கே நாய் பூனைக்குட்டிலாம் வளர்ப்போம்ல, அதுமாரி அங்கே பாம்பு வளர்த்துட்டு இருக்காங்க போல. ஃபைன், பட் ஆனால் இது புதுசுதுங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் ஆப்பிள் கேட்கவே புதுசாக இருக்குல்ல? என்னடா லவ் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல? ஆமாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் ஒன்றான தக்காளி, அதாவது இங்கிலீஷில் டொமேட்டோன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து லவ் ஆப்பிள். இன்றைக்கி சொன்ன நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி நாளைக்கு காலையில் கோழி கூனதுக்கப்புறம் உங்ககிட்ட கூறதுக்கு நாங்களும் ரெடியாக இருப்பேன். ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க வித் காஃபியோட. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார். டாட்டா, பாபாய், நன்றி, வணக்கம்.